ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நவராத்திரியை பற்றிய வீடியோ பதிவு தாங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நவராத்திரியை பற்றிய ஒரு சில விஷயங்கள், இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச தகவல்களையும் 9 படிகளையும் விளக்கத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் அது கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நவராத்திரி அப்படிங்கிறது வீட்டில் அழகாக படிகளில் கூழ் அடுக்கி வச்சு வழிபாடு பண்ணுறது தான். மண் பொம்மையில் இருக்கும் இல்லையா, மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை அதில் அடுக்கி வச்சு அலங்காரம் செய்கிறது தான் இந்த நவராத்திரியோட ஒரு சிறப்புங்க. நவராத்திரி விழா வந்து எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 3 தேவியருக்காக இந்த விழா வந்து கொண்டாடப்படுது அப்படின்ட்டு. அது மாதிரி இது வந்து 5 ஒன்று மண், சரிங்களா? அந்த மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை சக்தியோட அம்சமாக எண்ணி, அதாவது பராசக்தி அவங்களோட அம்சமாக எண்ணி நவராத்திரியில் பூஜை செய்கிறவங்களுக்கு சகல நலன்களையும் அம்பிகை வந்து தருவாள் அப்படின்னு ஒரு புராணமே இருக்குது. அதுபோல் நவராத்திரி வழிபாட்டை தினமும் தொடங்கிறதுக்கு முன்னாடி சவண மகரிஷியையும் சுகன்யா தேவியையும் மனசில் தியானித்தபடி தான் பூஜையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நவராத்திரி 9 வாசலில் மாவில் தோரணம் கட்டி பூஜை செஞ்சால் ஐஸ்வர்யங்கள், சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும். கொலு வைத்திருப்பவங்க அதன் முன்னாடி நவகிரக கோலம் போடணும். அது மாதிரி மா கோலம் போடலாம், வேறு உங்களுக்கு ஏதாவது கலர் போட்டு பூக்கோலம் அது மாதிரி போட்டு ஒரு நாளும் ஒரு விதமான கோலங்கள் போட்டு அலங்காரம் பண்ணி நம்ம பூஜையை செய்யலாம். அதனால் நவகிரகத்தோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும், அம்பாலோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். தினந்தோறும் நவராத்திரி பூஜையை நிறைவாக பலவிதமான மங்கள பொருட்கள் இருக்கணும். பொதுவாக தினமும் ஒரு 2-5 அப்படி ஒரு உங்களுக்கு எவ்வளோ சுமங்கலிகள் கன்னியா பெண்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்களோ குறைந்தபட்சம் 1-2 தாம்பூலம் கொடுக்கணும். அப்படி தாம்பூலம் கொடுக்கும்போது அதில் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, பழம், வளையல், ஒரு சில ரவிக்கு அதான் ப்ளவுஸ் பிட்டு வச்சு கொடுப்போம். அது மாதிரி உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஆனால் முக்கியமாக வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், திருமாங்கல்ய கயிறு இதெல்லாம் வச்சு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுபோல் கன்னி பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு புது ஆடை வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு தேவியராக நம்ம அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து பாத பூஜை செஞ்சு நவராத்திரி அன்றைக்கு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்தா நமக்கு பல மிகப்பெரிய நன்மை கிடைக்குங்க. அன்றைக்கி நம்ம அந்த நவராத்திரி 9 நம்ம பூஜித்த பலன் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது கிடைக்கும். அது வந்து முடிகிறவங்க செய்யலாம், முடியாதவங்களுக்கு கட்டாயம் கிடையாது. நம்ம தினமும் முடிஞ்ச நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தாம்பூலம் கொடுத்தாலே போதுமானது. இந்த நவராத்திரி அப்போது ராமபிரான் நவராத்திரி விரதத்தை கடைபிடித்த பிறகுதான் அவருக்கு சீதா பிராட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி தேவி பாகவதம் சொல்லுது. அது மாதிரி சண்டி அப்படின்றவங்க 3 சக்திகளும் ஒன்றிய வடிவம், 3 தேவியரையும் ஒன்றாக இணைத்து வழிபடுறது தான் இந்த சண்டி ஹோமத்தோட சிறப்பு. அதை வந்து ஒரு பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் அங்கெல்லாம் வந்து விஜயதசமி அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அந்த மாதிரி சண்டி ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அந்த ஹோமத்துலேயும் நம்ம போயிட்டு கலந்துக்கலாம். அப்படி இருந்தோம், கலந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அடுத்தபடியாக நவராத்திரியில் இப்போ வந்து ஒரு சிலர் ஆரம்பிக்கும் 3 வைப்பாங்க, 5 வைப்பாங்க, 7 9. பொதுவாக 9 வச்சு வழிபாடு பண்ணுறது தான் அந்த காலத்துலேருந்து இருக்கிற வழக்கம். ஒரு சிலர் 9 கணக்கு கிடையாதுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நவராத்திரி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. நான் சின்ன வயசுலலாம் இந்த அளவுக்கு நவராத்திரி கொண்டாடி நான் பார்த்ததே கிடையாது. இப்போல்லாம் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீடே இருக்கும் ஃபுல்லாகவே அலங்காரம் பண்ணி பொம்மைகள், குழு பொம்மைகள்லாம் வச்சு எவ்வளவு சிறப்பாக பண்ணுறாங்க.
அவங்களாம் செய்கிறத பார்க்கும்போது நிஜமாகவே வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அதே மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கறது அவ்வளோ சந்தோஷமாக அந்த 9 நாளும் அந்த பெண்கள் வந்து செய்கிறத பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குதுங்க அப்படி பண்ணுறத பார்க்கும்போது. அப்போ நவராத்திரி 9 நாளும் வீட்டில் வந்து கோலு வைக்கிறோம். கோலுப்படி ஒரு சிலரை தான் நான் சொன்ன மாதிரி அப்படி 9 படிகளையும் கோலி வச்சு வழிபாடு பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது 9 படி கணக்கு எப்படி அப்படின்னாக்க கீழிருந்து முதல் படியிலேருந்து கணக்கு பண்ணிட்டு போகணும். கொலு மேடையில் கீழிருந்து முதல் படியில் ஓரறிவு கொண்ட உயிரினங்கள் புல் செடி கொடி போன்ற தாவரங்களை தான், அது மாதிரி பொம்மை இருக்கும் இல்லைங்களா, தாவரத்தோட பொம்மைகள் அது மாதிரி பொம்மைகளை வச்சு வரிசைப்படுத்தினோம். அதுக்கப்புறம் அடுத்ததாக 2வது படியில் என்னென்னா ஈரறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற உயிரினங்கள் பொம்மைகளை குழுவில் வைக்கணும். ஈரறிவு கொண்ட உயிரினங்கள் 3வது படியில் 3 அறிவு படைத்த உயிரினங்களான கரையான் எறும்பு போன்றவற்றை பொம்மைகளை கொண்டு 3வது படியை அமைக்கணும். 4வது படியில் என்ன வரணும் அப்படின்னாக்கா நண்டு வண்டு போன்றவற்றையும் பொம்மைகளை வச்சு 4வது படியை அலங்கரிக்கணும். 5வது படியில் 5 அறிவு கொண்ட உயிரினங்களான மிருகங்கள் மற்றும் பறவைகளின் பொம்மைகளை வைத்து 5வது படியை அமைக்கணும். 6வது படியில் இந்த படி மனிதருக்கு உரியது, 6 அறிவு கொண்டது மனித உயிரினம். அதில் எந்த உயிருக்கும் இல்லாத சிந்திக்கும் சிரிக்கும் சக்தியை இறைவன் வந்து மனிதனுக்கு வழங்கியிருக்காரு. அத்தகைய 6வது அறிவு கொண்ட மனிதர்களோட பொம்மைகளை 6வது படியில் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம். அது மாதிரி 7வது படியில் மனித நிலையிலிருந்து உயர்நிலை அடைந்தாங்க இல்லைங்களா, சித்தர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் ரமணர் வள்ளலார் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொம்மைகளை வச்சு அந்த படியை அமைக்கணும். 8வது படியில் தேவர்கள் அட்டத்திக்கு பாலகர்கள் நவகிரக அதிபதிகள் போன்ற தெய்வங்கள் தேவதைகள் போன்றவற்றையும் பொம்மைகளை வச்சு 8வது படியை அலங்காரம் செய்யணும். 9வது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்கள் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி தேவி போன்ற முப்பெரும் தேவியர்கள் ஆகிய தெய்வங்களோட படத்தை அங்கே வைக்கணும். அவர்களோட நடுவில் நடுநாயகனமாக ஆதிபராசக்தியின் உருவபொம்மையும் வைத்து 9வது படியை நிறைவு செய்யணுங்க. மனிதன் படிப்படியாக உயர்ந்து தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே இப்படி கொலு வைக்கிறது ஒரு வழக்கத்தில் இருக்குது. இதில் இந்த படியில் நம்ம இந்தந்த ஜீவராசிகள் கொண்ட பொம்மைகள்லாம் வைக்கணும், அடடா நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் வேண்டாங்க. நம்மக்கிட்ட என்ன பொம்மை இருக்குதோ என்ன கிடைக்குதோ நமக்கு எதுவாவது ஒன்று வாங்கி கரெக்டாக அழகாக அடுக்கி வச்சுருந்தாலே அது வந்து அப்படி ஒரு அம்சமான இருக்குங்க. அதில் நம்ம எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க ஒரு ஒரு வீட்லேயும் குழுவை பார்க்கும்போது ரொம்ப பூரிப்பாக இருக்கும் அவங்க வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. இதுவரைக்கும் இந்த வீடியோ பதிவில் நவராத்திரியை பற்றிய சிறப்புகளும் எனக்கு தெரிஞ்ச தகவல்களையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு படியிலையும் என்ன மாதிரியான பொம்மைகள் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வரப்போகிற வீடியோ பதிவில் எங்கள் வீட்டு நவராத்திரியில் என்னென்ன பொம்மைகள் நான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.